ஒரு அஞ்சு கிரேஜியான பெட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் குள்ள போகலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏ டூ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை நான் எதுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அஞ்சு கிரேசியான பெட்ஸில் ஃபர்ஸ்ட் பெட் வந்து படிப்பு சம்மந்தமான பெட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பெட்டோட நேம் புக் பெட். இந்த பெட் வந்து அச்சசல் எப்படி புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த பெட்ரூமும் இருக்கும். புக்கில் எப்படி ஒரு சைடு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு சைடு இன்னொரு சைடுன்னு பிரிச்சுருக்காங்க, அதே மாதிரி தான் இந்த பெட்லையும் வந்து பிரிச்சுருக்காங்க. இது பெட்டில் வந்து பிளாங்கெட்டும் அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம புக்கில் வந்து பேப்பர் திருப்புறோம்ல, அதே மாதிரி இந்த பெட்டில் வந்து ஷீட் ஷீட்டாக இப்படி திருப்புகிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் மெலிசாக வந்து கீழே மெலிசாக இருக்கணும் அப்படின்னா ஷீட்டை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி தடியாக இருக்கணும்னாலும் ஷீட்டை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்டில் வந்து ஒரு சைடில் வந்து ஏபிசிடி அந்த மாதிரிலாம் எழுதிருக்கு, இன்னொரு சைடில் வந்து ட்ராயிங் அந்த மாதிரிலாம் ஒரு சில பெட் புக் அந்த புக் பெட்டில் வந்து எழுதியிருக்காங்க. செகண்ட் பெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டல் பொசிஷன் பெட். இந்த பெட் வந்து நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன்ல, அந்த பிக்சரில் வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் மட்டும்தான் உங்களால் படுக்க முடியும். அதை மீறி நீங்கள் வேறு பொசிஷன் மாறினீங்க அப்படின்னா கீழே விழுந்து விடுவீங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபெட்டல் பொசிஷன் பெட்டுன்னு இதை வந்து கூப்பிடுவாங்க. இது வந்து இந்த சைடு இந்த பொசிஷனில் நீங்கள் படுப்பீங்கன்னா மட்டும்தான் இந்த நீங்கள் அந்த பெட்டை யூஸ் பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் கீழே விழுவீங்க. தேர்ட் பெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ப்ரஷ் பெட். இந்த பெட் வந்து கேள்விப்பட்டாலே ஜெயிண்ட் ப்ரஷ் பெட், இந்த ப்ரஷ்ன்னு ஒரு வார்த்தை அதில் இருக்கு. அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ப்ரஷ் மாதிரி தானே இருக்கும். ஆமாம், இது வந்து ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். இது வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறோம்ல அந்த இடம் வந்து ரொம்ப ஆடாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸ்பான்ஜால் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு தெரப்பிக்கும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் தான் படுத்துக்கிட்டே தூங்குறது ஒரு மனுஷன், நின்றுக்கிட்டே தூங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே இந்த பெட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பெட் நேம் வந்து வேர்டிக்கல் பெட். நாங்கள் பிக்சரில் வச்சுருக்க மாதிரி இது வந்து நின்றுக்கிட்டே தான் தூங்கணும், இதில் வந்து சைடில் வந்து ஃபோம் அல வந்து இந்த பெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பெட்டில் வந்து நம்ம அப்படியே இப்படி சாஞ்சிக்கிட்டே அப்படியே தூங்கணும். இதில் வந்து ஆக்சுவலி கால் லைட்டாக வலிக்கும், ஆனால் நீங்கள் அதை பொறுத்துக்கினா தான் இந்த பெட்டில் படுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து நம்ம பெட்டில் வந்து ஃபிஃப்த்து கிரேசியான பெட்டில் வந்து ஃபுடி லவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட பெட். மெயின்லி பர்கர், உங்களுக்கு இந்த பர்கர் பிடிச்சதுன்னா இந்த பெட்டும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த பெட் நேம் பர்கர் பெட், ஹாம்பர்கர் பெட். இந்த பர்கர் பெட்டில் வந்து எப்படி பர்கரில் வந்து லேயர் லேயராக வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இதில் வந்து லேயர் லேயராக இருக்கும். நீங்கள் அந்த லேயருக்கு நடுவில் நடுவில் போய் படுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரேசியான, நான் இப்போ சொன்ன அஞ்சு கிரேசியான பெட்ஸில் எந்த பெட்டில் படுக்கணும் அப்படி ஒரு வாட்டியாச்சும் படுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல டாப்பிக்கோட இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Bye.